हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू दिस पीजीटीआरबी इंग्लिश चैनल सेलिंग लिटरेचर. नम फिलॉप टू द कैंटरबरी टेल्स பார்த்துட்டோம். कैंटरबरी டேல்ஸ்ல 10 கரெக்டர்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு 10 கரெக்டர்ஸ் பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10th கரெக்டர் அப் டு ஃப்ராங்க்லின் வரை பார்த்தாச்சு. இன்னைக்கு 11th குவட் கரெக்டர் பார்க்கலாம். 11th யார் இருக்காருன்னா ஹாபர் தாஷர் இருக்காரு. இவர் வந்து ஸ்மால் ஏஜென்ட் மாதிரி துணி தைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு பாருங்க, பட்டன்ஸ், நீடில்ஸ், த்ரெட், அதோட ஸ்மால் ஏஜென்ட் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து 12th கேரக்டர் கார்பெண்டர், மர வேலை பார்க்கக்கூடியவர். 13th கேரக்டர் வீவர், நெசவு நெய்யக்கூடியவர். 14th கேரக்டர் டையர், துணிக்கே சாயம் போடக்கூடியவர். 15th கேரக்டர் டேபஸ்ட்ரி மேக்கர், ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், துணியில் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவர். இவங்க 5 பேருமே ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க. இவங்க 5 பேருமே பிலாங்ஸ் டு சேம் ஒர்க்கிங் மேன் யூனியன் சேர்ந்தவங்க, ஒரே யூனியன்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அந்த யூனியனோட பேர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காரு சாசர் கில்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குவான். அதோட அவங்கக்கிட்ட எக்ஸ்பென்சிவ் ஆக்சசரிஸ் திங்ஸ் கூட இருக்கான். பர்ஸ், பெல்ட்டு, ஃபேன்சி நைஃப்ஸ், அதோட ஹேண்டில் வந்து மேட் ஆஃப் பியூர் சில்வர், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு ஒருத்தரும் பார்க்குறதுக்கு பவர்ஃபுல் லீடர் மாதிரி தெரிகிறாங்க. அவரோட யூனியன் இல்லையோ இல்லை அவங்க டவுன் கவுன்சில் பவர்ஃபுல் லீடர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க 5 பேரும் ஒரு குக்கை அவங்க கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா இவங்க 5 பேருக்காகவும் அவங்க ஜேர்னியில் அவங்களோட பில்கிரிமேஜ் ப்ராக்ரஸில் சாப்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு குக்கை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த குக் வந்து டேஸ்டி டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுப்பாராம். முக்கியமாக அந்த குக் வந்து ஸ்பைசி சிக்கன், டாட் எல்லாத்துமே எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி தருவாராம் டேஸ்டியாக. இந்த குக்கு வந்து ஹீ கேன் ரோஸ்ட், பாயில், ஃப்ரை அண்ட் ஸ்டியூ வித் தி பெஸ்ட் ஆஃப் த ஸ்டியூ மீன்ஸ் கறி, கிரேவி அந்த மாதிரி சிக்கனில் எல்லாமே செய்யக்கூடியவராக ரொம்ப டேஸ்டியாக செய்வாராம். அவரோட சிக்கன் ஸ்டியூ மீன்ஸ் கறி ஆர் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. ஆனால் இவருக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அது என்னென்னா ஹீ ஹேட் அ நாஸ்டி ஸ்டோர் ஆன் ஹிஸ் லெக். நாஸ்டி ஸ்டோர் மீன்ஸ் இந்த பெயின், அவருக்கு ரொம்ப ரொம்ப பெயின் இருக்கா அவரோட லெக்கில், இது ஒன்று தான் அவரோட மைனஸ்ன்னு சொல்கிறாரு. இவருக்கு அடுத்து என்ன கேரக்டர் இருக்காருன்னா ஷிப்மேன் இருக்கார். சார்ஜர் கொஞ்சம் பிளேஸில் செயிலர் செயிலர்னு சொல்லி கூட இவரை சொல்கிறாரு. இந்த ஷிப்மேன் வந்து எங்கள் வெஸ்ட்டு டைரக்ஷன்லேருந்து வந்தவர்னு சொல்கிறாரு. மேபி இவர் சிட்டி ஆஃப் டாட்மவுட்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாசர் சொல்கிறாரு. இந்த ஷிப்மேனோட ஷிப் நேம் என்னென்னா மேக்டலேன். ஷிப்மேனோட கிளாத்திங் பாருங்கள், ஹி ஒரு வெரி சீப் ஷர்ட். அந்த ஷர்ட் வந்து நீ வரைக்கும் ரொம்ப லூஸாகவும் லென்த்தாகவும் இருக்கக்கூடியதான். அவரோட ஹார்ஸ் ரொம்பவே ஓல்டு, ஷாபி, ரொம்ப அக்லியான ஹார்ஸ் இருக்கும் அவருக்கு. ஆனால் ஹீ இஸ் அ எக்ஸலன்ட் நேவிகேட்டர். நேவி அது சி சம்மந்தமான நாலெட்ஜில் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்னு சொல்கிறாரு. இவர் தெரியும் ஹவு டு ரீட் ஸ்டார்ஸ் பெட்டர் தேன் எனி ஒன். ஸ்டார்ஸ் ரீடிங் அவருக்கு தெரியும். ஹி நியூ ஆல் த சேஃப் ஸ்பாட்ஸ் ஃப்ரம் துனிசியா அண்ட் ஸ்பெயின் டு ஸ்வீடன். துனிசியா ஸ்பெயின்லேருந்து ஸ்வீடனுக்கு போகக்கூடிய வழியில் இருக்க எல்லா சேஃபான ஸ்பாட்வே அவருக்கு தெரியுமா, சீவேஸ் அவருக்கு நல்லா தெரியுமா. ஹி ஹேட் கான், இவர் நிறையா ஹார்ட் ஸ்டோம்ஸ் கடலில் புயல் வீசக்கூடிய எல்லாத்துலேயுமே அவர் கிராஸ் பண்ணி வந்திருக்காரா. இஸ் போத் வைஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் இன் எவ்ரி திங் ஹி டிட். அவர் என்ன செஞ்சாலும் அதில் ப்ராக்டிக்கலாக அவர் யோசித்து செய்யக்கூடியவரா. 18th கேரக்டர் பாருங்க, டாக்டர் ஆஃப் ஃபிசிக் ஆர் ஃபிசிஷியன் கூட சொல்லலாம். இவர் மெடிக்கல் டாக்டர், இவர் தான் பெஸ்ட்டு டாக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சாசர் சொல்கிறாரு. இவருக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும். ஆஸ்ட்ராலஜி மீன்ஸ் ஜோசியம்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆஸ்ட்ராலஜி தெரியும். ஹீ வுட் ஒன்லி ட்ரீட். இவர் முக்கியமாக நோயாளிகளுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னா ஜோஷியமெல்லாம் பார்த்து அஸ்ட்ராலஜிக்கலாக சேஃபாக இருந்தால் தான் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாராம். ஹீ நியூ மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட், கிரகங்களோட சுழற்சி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. அதனால் ஹீ ஹேட் ஆல் கிரேட் டிசீஸ் நான் ஹீ ஸ்டடீடு. இவருக்கு தெரியாத எந்த நோயுமே இல்லையா. ஹீ ஹேட் ஸ்டடீடு ஆல் த கிரேட் டிசீஸ் அண்ட் மெடிசின்ஸ், எல்லா மெடிசின்மே அவருக்கு தெரியுமா. He knew causes of every disease and where it came from. எந்த நோய் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வைத்தியத்தை பார்க்குற அளவுக்கு
இவருக்கு ரொம்பவே டேலண்ட் இருக்காம். ஒரு தடவை இவர் இந்த நோய் தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே அந்த நோய்க்குள்ளே மருந்து கொடுத்து பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணிடுவாங்களாம். அந்தளவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு டாக்டர்னு சொல்கிறாராம். இவரோட ஃபுட் பாருங்கள், ஹி ஏட் சிம்பிள் ஃபுட், நியூட்ரீஷியஸ் ஃபுட்டு, ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்டு தான் அவர் சாப்பிடுவாராம். ஹெவி ஃபுட்டு ஹி வில் நாட் டேக் எனி ஹெவி ஃபுட். இவர் மோஸ்ட்லி என்ன புக் ரீட் பண்ணுவார்னா பைபிள் தான் ரீட் பண்ணுவாராம். அவரோட கிளாத்திங் பாருங்கள், அவரோட கிளாத் பிரைட் ரெட் அண்ட் ப்ளூ கிளாத் மேட் ஆஃப் ஃபைனஸ்ட் ஓவன் சில்க், ஃபைனஸ்ட் சில்கால் நெய்யப்பட்ட ட்ரெஸ் தான் அவர் வியர் பண்ணியிருப்பாராம். ஹீ இஸ் ரியலி லவ் ஆஃப் கோல்டு, அவர்கிட்ட எவ்வளோ மணி இருந்தாலும் அவர் கோல்டு வந்து வாங்கி வச்சுப்பாராம், அவ்வளோ டிசைராக இருக்க அவருக்கு கோல்டு மேலே. 19th கேரக்டர் பாருங்கள், ஒய்ஃப் ஆஃப் பேத். பேத் அப்படிங்கிறது சிட்டி நேம். திஸ் லேடி, ஒய்ஃப் மீன்ஸ் லேடின்னு எடுத்துக்கலாம். திஸ் லேடி கேம் ஃப்ரம் தி சிட்டி ஆஃப் பேத். அவங்களோட அப்பியரன்ஸ் பாருங்கள், ஷீ ஹேட் அட்ராக்டிவ் நோபிள் ஃபேஸ், ரெட்டிஷ் டின்ட், டின்ட் மீன்ஸ் சேஞ்சஸ் ஆஃப் கலர், சின்ன கலர் சேஞ்ச் இருக்குமா அவங்களோட ஃபேஸில், ரெட்டிஷ் கலரில் இருக்குமா. அவரோட ஃப்ரெண்டு கேப், ஃப்ரெண்டு டீத்தில் ஒரு கேப் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இவங்க லிட்டில் பிட் டெஃப், கொஞ்சம் அவங்களுக்கு காது கேட்காது, பார்ஷியலி ஷீஸ் டெஃப். அவரோட ஹேட் வந்து ஷீல்ட் அளவு, நைட்டோட ஷீல்ட் அளவுக்கு பெரிய ஹேட் போட்டிருக்காங்களாம். ப்ளீட்டட் அவரோட கிளாக், அவங்க போட்டிருக்க கோட் வந்து நிறைய மடிப்புகள் மடிப்புகள் இருக்கக்கூடியது. அவர் லைக்குக்கு மேலே போட்டிருப்பாராம், எதுக்காகனா மட்டு டஸ்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக மடிப்போடு சேர்ந்து கோட் வியர் பண்ணியிருக்காங்களாம். ஷி வோர் டைட்லி லேஸ்டு ரெட் ஸ்டாக்கிங்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் நியூ ஷூஸ். அவங்க ஷூஸ் எப்போவுமே டைட்டாகவும் வெரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்குமா அவங்களுக்கு. அவங்களோட ஹேண்ட் கர்ச்சிஃப் பாருங்கள், இட் மேட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக். அவங்களோட கர்ச்சிஃப் மேட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக். சண்டேஸ் அவங்க கர்ச்சிஃப் பேர் பண்ணிட்டு வருவாங்க, அது எப்படி ஒர்த் ஆஃப் 10 pounds இருக்குன்னு சொல்லி சார்ஜர் சொல்கிறாரு. ஷீ இஸ் வெரி குட் அட் வீவிங் கிளாத், துணி நெய்யறதுல அவங்க ரொம்பவே திறமைசாலின்னு சொல்கிறாரு. பெட்டர் தேன் த வீவர் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் ஐப்ரஸ் கேந்த் இன் பெல்ஜியம். பெல்ஜியமில் இருக்க ரெண்டு சிட்டிஸில் இருக்க வீவர்ஸை விட இவங்க ரொம்பவே நல்லா துணி நெய்யக்கூடிய டேலண்ட் இருக்குன்னு சார்ஜர் சொல்கிறாரு. ஷி மேரீட் 5 times, 5 times கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி அவரோட பாய் ஃப்ரெண்டெல்லாம் சார்ஜர் கவுண்ட் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஷி வாஸ் அ கைண்ட் ஆஃப் உமன், இந்த இவங்க ஒரு வகையான லேடி. எப்போன்னா சர்ச்சில் எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டு டொனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடிய லேடி. யாராவது ஃபஸ்ட்டு டொனேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம், ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களாம். ஷீ ரைட்ஸ் ஹார்ட்ஸ் வெல் நோ, ஷீ நோஸ் வெல் அபவுட் ட்ராவலிங். நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு பில்கிரிமேஜ் போயிட்டு வந்திருக்கிறதுனால அவருக்கு எல்லா கண்ட்ரீஸுமே நல்லா தெரியும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸாக கொஞ்சம் கண்ட்ரீஸ் அவர் நம்ம ஒய்ஃப் ஆஃப் பேத் விசிட் பண்ண கண்ட்ரீஸ் நம்ம சார்ஜர் கொடுத்துருக்காரு பாருங்கள். சிட்டி ஆஃப் ரோம், 3 times அவங்க ஜெருசலேம் கூட போவாங்களாம். இட்டாலிக்கு போயிருக்காங்க, சிட்டியோட நேம் போலக்னோ. ஸ்பெயின் போயிருக்காங்க, அந்த சர்ச்சோட நேம் ஷிரின் ஆஃப் சென்ட் தாமஸ், சாரி ஷிரின் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஃப்ரான்ஸில் கோல்னே அப்படிங்கிற சர்ச்சுக்கு போயிருக்காங்க. Gossip with others, she can tell lot of stories, especially romantic one. டென்த் கேரக்டர் இன்னைக்கு கொடுக்க போகிற 10th லாஸ்ட் கேரக்டர், அதாவது 20th கேரக்டர் யாருன்னா பார்சன். பார்சன் மீனிங் என்னென்னா டிவோட்டட் சர்ச்மேன். பார்சனோட ஒரிஜினல் நேம் கொடுக்கல சாசர். இவர் வந்து ஒரு பூர் பார்சன், ஒரு பூர் ப்ரீஸ்ட் ஆஃப் ரூரல் கண்ட்ரி சர்ச். கண்ட்ரி சர்ச்சில் இருக்க ஒரு வில்லேஜில் ப்ரீஸ்டாக இருக்கார். ஹீ தாட் ஒன்லி ஹோலி தாட்ஸ், தி ஒன்லி குட் தீட்ஸ். அவர் எப்போவுமே கற்றுக் கொடுக்குறதுன்னு தான், புனிதமான எண்ணங்களை தான் கற்றுக் கொடுப்பாரா. அவர் கூட எப்போது நல்லதாக செய்வாராம். அவரோட ஹீ இஸ் வெரி வெரி ஜென்டில் டெலிஜென்ட், அல்வேஸ் பேஷன் இன் ஃபேஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பேட் டைம்ஸ். எப்பப்போ பேட் டைம், அன்ஃபேவரபிள் டைம் வந்தால் கூட அவர் ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடியவர். இவர் வந்து ஹீ சர்ச்சில் பேரிஷ், ஹீ வுடன்ட் லுக் டவுன் ஆன் எனி ஆஃப் ஹிஸ் பூர் பேரிஷனர்ஸ் ஃபார் நாட் டொனேட்டிங் மணி டு த சர்ச். பேரிஷனர்ஸ் மீன்ஸ் சர்ச்சு கோயர்ஸ் இருப்பாங்கள்ல, சர்ச்சில் இருக்க பீப்புள்,
அவங்க எப்பவுமே மணி தரலன்னு சொல்லி இவர் எப்பவுமே பார்க்க மாட்டாராம், கேர் பண்ணிக்க மாட்டாராம். அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் மணியை கூட அவரோட பாரிஷனருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாராம். ஹீ கிவ்ஸ் ஹிஸ் லிட்டில் மணி ஆல்சோ டு தெம் மீன்ஸ் பாரிஷனர். ஹீ டிட் நாட் திங்க் ஆஃப் ஹிம்செல்ஃப் பெட்டர் தென் எனிபடி. அவர் எப்பவுமே அவரை அடுத்தவங்களோட பெரியவர்னு நினச்சிக்கிட்டது இல்லை. ஹீ ஸ்கோல்டு பீப்புள் ஃபார் பீங் டூ ஸ்டபான் இன் தேர் வே. இந்த யாரெல்லாம் ரொம்பவே ஸ்டபானிட்டியோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் திட்டுவாராம். கடன் பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்கள திட்டுவாராம். ஹிஸ் கண்ட்ரி வாஸ் லார்ஜ். அவரோட கண்ட்ரி, அவரோட வில்லேஜ் பெரிய வில்லேஜு. வீடு கூட ரொம்ப ரொம்ப தூரம் தூரமாக இருக்குதான். ஆனாலும் ஹீ விசிட்ஸ் ஹிஸ் பாரிஷனர்ஸ் ரிச். அவரோட பாரிஷனர்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், அவங்க ரிச்சாக இருந்தாலும் சரி பூரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவரை விசிட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாராம். ஹீ விசிட்ஸ் ஹிஸ் பாரிஷனர்ஸ் ஈவன் இஃப் ஹீ வாஸ் சீக். அவர்கிட்ட சின்ன ஹேண்ட் ஸ்டிக் இருக்குமா, அந்த ஸ்டிக்கை வச்சு மெதுவாக மெதுவாக போய் அவர் உடம்பே சரியில்லைனா கூட அவங்க பாரிஷனர்ஸ் வந்து மீட் பண்ணி ப்ளஸ் பண்ணுவாராம். ஹிஸ் ட்ரூலி வாஸ் த எம்போடிமெண்ட் ஆஃப் டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காரோ பைபிளில் அதுக்கேற்ற மாதிரி அவரோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவர்னு சொல்கிறார் சார்ஜர். ஹீ லிவ்ட் அஸ் ஹீ ப்ரீச்ட். அவர் என்ன போதிக்கிறாரோ அதே மாதிரியே அவர் நடந்துப்பாராம். ஹீ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிஸ் பாரிஷனர்ஸ். இவர் வந்து அவரோட சர்ச் மக்களுக்கு வெரி வெரி குட் எக்ஸாம்பிள் ஆயிருக்காரா. அவரோட மோட்டோ பாருங்கள், இஃப் கோல்டு ராஸ்ட் வாட் வுட் ஐன் டூ. தங்கமே துருப்பிடிச்சா பாவம் சாதாரண மாதிரி இரும்பு என்ன செய்யும் அப்படிங்கிறது அவரோட மோட்டோ. மீனிங் பாருங்கள், த ப்ரீஸ்ட் மஸ்ட் லிவ் அ ஹோலி லைஃப்ஸ், ஆல் ஹோப் இஸ் லாஸ்ட் இஃப் ஹீ டேர்ன்ஸ் அவுட் டு பி கரப்டட். இப்போ ஒரு ப்ரீஸ்ட்டு கரப்ஷனுக்குள்ளே போகக்கூடாது, லஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று வாங்கக்கூடாது. அப்படி அவரே அவரோட ஹோலி லைஃப்பை லாஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஃபாலோ பண்ணுற பீப்புளோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் அதே மாதிரி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இட் இஸ் ஷேம் வென் எவர் யூ சி எ ஃபில்தி ஷெஃபர்ட் வாட்சிங் ஓவர் எ க்ளீன் ஷீப். பாரிஷனர்ஸ் அது சர்ச்சில் இருக்க பீப்புள் நல்லவங்களாக இருந்து ஒருவேளை அவரோட ப்ரீஸ்ட்டு கெட்டவரா, ஃபில்த்தி மீன்ஸ் டர்ட்டி மீனிங், கெட்டவராக இருந்தால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ப்ரீஸ்ட் ஷுட் லீவ் பை எக்ஸாம்பிள் டு ஷோ தேர் ஷீப் ஹவு டு லீவ். கிறிஸ்டியானிட்டியில் முக்கியமான ஒன்று, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார் ஐ எம் அ குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரியே சர்ச்சில் ஹெட்டாக இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வாழ்ந்து கட்டினா தான் அவரை பின்பற்றி வர ஆட்டு மந்தைகள் வந்து நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீ ரிமைண்ட் லாயல் டு ஹிஸ் பாரிஷனர்ஸ். ஹீ நெவர் இவர் வந்து அவர் பாரிஷனர்ஸ்க்கு வெரி வெரி லாயலாக இருக்கார். அவர் எப்போவுமே நினச்சதில்லை அந்த வில்லேஜை விட்டு போய் வேறு எங்கேயாவது நிறைய மணி கிடைக்கிற ஒர்க்கை பார்க்கலாம், இல்லைன்னா லண்டன் போய் நிறைய லேண்ட் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில், லேண்ட் எஸ்டேட் லேண்ட் ஓனர்ஸ் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் ஒரு சர்ச்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்றைக்குமே நினச்சதில்லை. அவரோட பாரிஷனர்ஸ் கூடவே இருந்து அவருக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வெல் ஆர் ஸ்டேட்டஸ். மணி அவருக்கு எப்போவுமே கேர் பண்ண மாட்டார். ஷீ ஹீ இஸ் அ சிம்பிள் ஷெப்பர்ட் ஹூ சாட் டு சேவ் சோல்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ளாக் பை லிவிங் எ குட் லைஃப் setting a good example. I believe he was the finest priest in the world. சான்சர் வந்து பிலீவ் பண்ணுறாரா இஸ் ஃபைனஸ்ட் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து ஒரு நோபல் கேரக்டர், லைக் நம்ம நைட் மாதிரி. நைட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெரி வெரி நோபல், வெரி வெரி குட் கேரக்டர் யார்னா அது நம்ம பார்சன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் ஒரு 9 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்து இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.